Hello friend, welcome to SV channel. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது என்னன்னா காடை பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம காடை பிரியாணி பண்றதுக்கு தேவையான பொருட்களை பத்தி முதல்ல பாப்போம். ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். காடை வந்து ஒரு 4 காடை இந்த சைஸ்ல கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 பல்லாரி, 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லி பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசால் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன், மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம், 1 ஸ்பூன் தயிர், 1/2 லெமன், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரியாணி கலர் கொடுக்கறதுக்காக ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், நெய் 1/4 ஸ்பூன். தேவையான பொருட்களை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுற மாதிரி தான், தனியாக கறியெல்லாம் வேக வைக்கணும்னு தேவையில்லை. சிக்கன் மாதிரியே நம்ம 2 விசில் வச்சு எடுத்தாலே காடை வெந்துடும். சிக்கன் பிரியாணி பண்ணுற அதே மெத்தட் தான். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் எப்போதுமே வெங்காயம் வதக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ நம்ம இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும், அப்போ தான் பிரியாணி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நமக்கு நல்லா கலர் மாறி வதங்கிட்டு இதில் மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்குவோம். இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி, பல்லாரி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க தயிரை ஊற்றிடலாம். 1 குத்து மல்லி இலை, 1 குத்து புதினா இலை. இந்த மல்லி இலையும் புதினா இலையும் இந்த நெய்யோடு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க காடையை போட்டுருவோம். காடை வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கேன். இந்த சைஸில் போட்டிங்கன்னா நல்ல உப்பு உரப்பெலாம் நல்லா சேரும். பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் சும்மா மூடி வைப்போம். இந்த காடையில் வந்து இதில் இருக்க உரப்பெலாம் சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ காடை கொஞ்சம் வெந்துட்டு நம்ம இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பாஸ்மதி ரைஸுன்றதுனால 1:1 தான் தண்ணி ஊற்றணும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் பொடி, எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கறி மசால் பொடி, மல்லி பொடி எல்லாம் போட்டு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாமே நம்ம அரிசி போடலை இன்னும், அதனால் உப்பு உரப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி போட்டு அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம இதில் அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துருவோம். குக்கரில் இதுலேருந்து ஏர் வந்தாச்சு, நம்ம விசில் போட்டுக்கிடுவோம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 விசில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். குக்கர் விசில் இறங்கிட்டு நம்ம இப்போ இதை திறந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் குக்கரை திறக்கவுமே நல்ல ஸ்மெல்,
சூப்பரா வந்திருக்கு நம்ம பிரியாணி. இப்போ இதல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு பாதி லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான் பிரியாணி. சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க பாருங்க. இப்படி பாஸ்மதி ரைஸ் எப்படி பொறு பொறுன்னு இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம இத பிளேட்ல மாத்திடுவோம். நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிட்டு. காடை பிரியாணி நல்ல வாசமா இருக்கு. நம்ம இப்ப இத சாப்பிட்டு பார்த்திரலாம். பிரியாணி சூப்பராக இருக்கு. தாளிச்சாவும் நல்ல டேஸ்டாக இருக்கு. இந்த தாளிச்சா வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே ஐ பட்டனில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு தாளிச்சா சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக பிரியாணி தாளிச்சா ரெண்டுமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.